அந்த மல்லிப்பூ அங்கே இருக்கோம், நம்ம செக் பண்ண போகிறோம். 12 மணிக்கிட்ட வந்தோம், இப்போ த்ரீ கிராஸ் ஆயிடுச்சு. என்னாச்சு? நைட்டு 12 மணிக்கே சுடுகாட்டுக்கு மல்லிப்பூ வச்சுட்டு போங்க. இல்ல புரியல, 12 மணிக்கு மல்லிப்பூ வச்சு சுடுகாட்டுக்கு இந்த குழந்தையை உனது கரத்தில் ஒப்படைக்கின்றோம் ஐயா. போலாம். வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வாங்க போகலாம். வேண்டுதல் போட்டிருக்கேன். சாமியும் சுடுகாட்டுக்கு டேர் பண்ண போறேன். அது முன்னாடி இவங்க எல்லாம் பார்த்துட்டு ஒரு பிளெஸிங் வாங்கிட்டு சந்தோஷத்தோட போறாங்க. இப்போ டைம் வந்து 11:57 ஆகுது. ஸோ இன்னும் 12 o'clock ஆகிறதுக்கு 3 நிமிஷம். எனக்கு வந்து உள்ள அள்ளு கழுவுது. ஸோ இப்போ நம்ம வந்து ரொம்ப சில்லா அப்படியே உள்ளே போகிறோம். போயவும் லூசரில் மல்லிப்பூ வேற. கோயிலுக்கு போகும்போது எவ்வளோ தெய்வீகமாக கிளிப்பெல்லாம் போட்டு போனோம் பட்டிங்க. அதுக்கப்புறம் நான் கிளிப்லாம் விட்டேன். ரீசன் இப்போ வந்து நம்ம மல்லிப்பூ உள்ளே போகிறோம். ஏன்டா கத்துறீங்க? போகிறோம், இதை வைக்கிறோம், அங்கே நிற்கிறோம், வந்துடும் தானே. இங்கே வச்சிடணுமா? ஏன் என் கிளிப் இல்லை, லூசரில் எப்படி வைக்க முடியும் ப்ளீஸ்? ஆமாம், எனக்கு இந்த டேரில் இந்த டவுட் முன்னாடி இருந்துச்சு. லூசரில் எப்படி கைஸ் மல்லிப்பூ வைக்க முடியும்? கிளிப்பு போட்டு தானே ஒன்று ரெண்டு இல்லை, கிளிப்பு எத்தனையோ வரல. லூசரில் துண்டு மாதிரி போட்டுக்கோங்களா? ஓகே, நான் இல்லை குலைக்குது. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு சுற்றி நிறைய என்ன சொல்லுவாங்க, கல்லறை. ஏய், சுற்றி கல்லறை. சுடுகாட்டுக்கு வந்தால் கல்லறை தானே வச்சுருக்கோம். ஆமாம், கரெக்டு தான். இதில் இங்கே நிறைய இருக்குது. அண்ட் இங்கே ஒரு சாமி இருக்காங்க, அதுக்கு மேலேயே நாயை படுத்துட்டு இருக்கு. ஓகே, கடவுளே எங்களை காப்பாற்றுப்பா. ஏய், டென்ஷன் ஆகாதுடா, நாங்கள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுவோம். வயசு நாங்கள் இன்னும் என்ட்ரன்ஸ்லேயே தான் சுற்றிட்டுருக்கோம். இங்கேருந்து இப்படி வந்தால் என்ட்ரன்ஸ். நாங்கள் இங்கே நான் கேமராமேன் என் தம்பி 3 பேரும் இங்கே வந்திருக்கோம். அண்ட் இந்த லொக்கேஷனை பாருங்கள், சாமி வயசிங் சுற்றி கலர் தான். என்ன பண்ணோம், நடுவில் போய் நிற்கணும் தானே. ஏ, இங்கே என்னடா ஓடிட்டுருக்கு இப்போது இந்த டைமில்? ஒரு சிக்கன் லாரி. 12 மணிக்கு சிக்கன் லாரியா? சீசா, எனக்கு உள்ளே போக போக பயமாக இருக்குது. இங்கேயே நின்றுலான்னு நினைக்கிறேன். நான் வந்து லூசர் வச்சுட்டு மல்லிப்பூ வச்சுட்டு நைட்டு 12 மணிக்கு இந்த இடத்துல நிற்கிறது வந்து நாய் குலைக்கிறத பார்த்தாலே பயமாக இருக்குது. எதுக்குன்னே தெரில. நாங்கள் வர வரைக்கும் குவாய்டாக இருந்தது, இப்போ தான் குலைக்குது. இதுக்கு மேலே உள்ளே போகணுமாடா? அப்படி தான் சென்டரில். இது சென்டர் இல்லையா? ஃபஸ்ட்டு சென்டர் எதுனே எனக்கு தெரியாதான், இதை பார்த்ததே இல்லை. ஸோ இப்போ உள்ளே போயிட்டு நம்ம எது சென்டர்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே பாம்பு புத்தலாம் இருக்காது இல்லை, எவ்வளவு படுத்துட்டு போகிறோம். சேஃப் சேஃப் சேஃப்டி முக்கியம். ஏய், யாரையும் எழுப்பலாம் சொல்லவே இல்லை. நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்ணவே தேவையில்ல. இதான சென்டர் இல்லையா? இன்னுமாடா போகணும். ஏசி சத்தியமாக இந்த ஆலை மருவாண்டி இந்த இடத்த பார்க்கும் போதே எனக்கு பயமாகுது. வயசு எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் காமன் வால் தெரியுது, இதுதான் சென்டர். எனக்கு எல்லா இடத்துலையும் கல்லறை தான் தெரியுது. சுற்றி இதுவே ஒரு கல்லறை தான்டா.
பிரியாணி வாங்கணும் அண்ட் இட்லி வாங்கணும், ரெண்டுத்தையும் வாங்கிட்டு ரூமுக்கு எடுத்துட்டு போய் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த டைமுக்கு வந்தோம். இந்த டைம்ல பார்த்தா யாருமே இல்லை, ரொம்ப குவைட்டா இருக்கு. நான் என்னோட பர்த்டேக்கு போய் இதே மாதிரி கலர் கிட்டலாம் அண்ணா போல கலர் காம்பவுண்டுக்குள்ளேயே போல இல்ல, இவ்வளவு பக்கத்துலலாம் நான் நின்னதே இல்லை. ஒன் ஹார்ம் டிஸ்டன்ஸ் இப்போ நின்னுட்டு இருக்கேன். இதுக்கே எனக்கு அள்ளு கிளம்புது. என்னாச்சு? ஏய் இவ்வளோ இது இது இயல்லேருந்து கூப்பிடாதரா? என்னாச்சு? எங்கேஸா சொல்கிறேன் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ப்ளீஸ், இந்த இடமே ஒரு மாதிரி ரொம்ப குயட்டாக திகிலாக இருக்கு. ஆனால் உள்ளே வரும் போதே எனக்கு செம்ம சர்ப்ரைஸ், பெரிய சாமி அண்டு உள்ளே வந்த உடனே இவ்வளோ மல்லிப்பூ, இவ்வளோ மல்லிப்பூ. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்து மல்லிப்பூ வச்சுட்டு 12 மணிக்கு வந்துட்டேன். நான் சென்டருக்கும் வந்துட்டு நினைக்கிறேன். ஆனால் இதுதான் இங்கே ஹார்ட் ஆஃப் தி பிளேஸானு எனக்கு தெரில. ஆனால் காம்பவுண்டு காம்பவுண்டு இதுதான் மிடில். இங்கே அங்கே இதுக்கு நடுவில் போனோம். ஆனால் அங்கே வந்து பயமாக இருக்குது, இங்கே பாம்புலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு உள்ளே போக பயமாக இருக்குது. ஆமாம், உள்ளே போகிறதுக்கு பயமாக இருக்குது. ஸோ நாங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வந்திருக்கேன். அண்ட் நான் இவ்வளோ பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம் உங்களுக்காக தான். ஏ எல்லாமே என்னடா சொன்னாங்க, பரவ சொன்னாலே தெரியும். போயிடலாம்ல, இதுக்கு மேலே அந்த இடத்துக்கு போகிறதுக்கு எனக்கும் உங்களுக்காக பண்ணணும் தான். பட் ஸ்டில் எனக்கு பாம்பு பயிலாம். ஃபேஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டார்ல வரணும். நல்லா வச்சு வந்து இங்கே வரைக்கும் மல்லிப்பூ வச்சுட்டு வந்துட்டேன். நைட்டு 12 மணிக்கு மல்லிப்பூ வச்சுட்டு வந்துட்டேன். எந்த பெயும் என்ன பிடிக்கல, நான் வந்து சேஃபாக வெளில போயிடுறேன். ஸோ அதெல்லாமே எனக்கு தெரிஞ்சு கட்டுக்கதை தான். அது எதுக்கு பெரியவங்க அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. மேபி அது கம்ப்ளீட் வேற ஏதாவது சயின்டிஃபிக்கலாக கூட அவங்க யோசிச்சு சொல்லியிருந்துருக்கலாம், தெரியலையே. ஒருவேளை மல்லிப்பூ வந்து நெகட்டிவிட்டி எனர்ஜி அட்ராக்ட் பண்ணுமோ? வச்சுக்கிட்டே பேசுகிறேன்னு எங்கள் அம்மா சொல்லி சொல்லி அமிச்சாங்க. நீ மல்லிப்பூ வச்சுக்கிறதா ஓகே தான், பட் நீ சுடுகாட்டில் போயிட்டு வெளில வரும்போது தலையை 3 டைம்ஸில் சுற்றி பின்னாடி தூக்கி எறிஞ்சிட்டு திரும்பி பார்க்காத, அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் அந்த சைடு போகாத. எதுவாக இருந்தாலும் நீங்கள் எதுவும் எடுக்க மறந்துட்டீங்க, எதுவும் உள்ளே வீட்டில் போட்டுக்கிட்டு வந்துட்டீங்க, மைக்லாம் தெரியாமல் விழுந்துச்சுன்னா கூட எனி காஸ்ட் உள்ளே போயிடாத, 5 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போ. அந்த மாதிரி எங்கள் அம்மா சொல்லி சொல்லி அமிச்சாங்க. எங்கள் அம்மாவுக்கு இதில் பண்ணுறதுலாம் விருப்பமே இல்லை. பட் 5 நிமிஷம் ஏண்டா காத்துல போய் நிக்கலாம் தம்பி, நான் தான் தலையில வச்சிருந்தேன். யோசிச்சு பாருங்க, நான் வந்து கார்ல ஏறி கார்லாம் வந்து கார்ல ஏறி நம்ம வீட்டுக்கு போறேன். சும்மா அப்படி பாக்குறா பார்த்தா இங்க மல்லிப்பூ தொங்குதோ. சோலி முடிச்சு லாரன்ஸ் படவா, அதெல்லாம் மேலே அதுக்கெல்லாம் மேலே ஆகிடு வேணாம். அதான் இவங்களோட பொருள் நம்ம எடுத்துகிட்டு போனால் தான் அந்த மாதிரிலாம் ஆகணும்னு நினைக்கிறேன். நம்ம பொருளை இங்கே போட்டு போனால் ஏன் எங்கள் அம்மா சொல்லி சொல்லி அமிச்சாங்க வேணாம். சும்மா எங்கள் அம்மா நிறைய சொல்லி அமிச்சாங்க, சுடுகாட்டுக்கு போகும்போது எந்த பொருளுமே எடுத்துகிட்டு வரவே கூடாது. அண்ட் நம்மளும் ஏதாவது ஒரு பொருள் இந்த மாதிரி கிறுக்குத்தனம் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணோம்னா அவங்ககிட்டயே கொடுத்துட்டு வந்தணும் தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் அவங்க மேலே எவ்வளோ பாஸ் வச்சுருக்கேன். உங்களுக்காக நான் வந்து நைட்டு 12 மணி நேரம் பரவாயில்லனு சொல்லிட்டு தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து ஒரு டார் எடுத்துட்ருக்கேன். இதுக்கு ரீசன் வந்து நான் ரொம்ப டேரிங்கான பொண்ணு, அதெல்லாம் காட்டுறதையும் தாண்டி எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்குது. ஸோ நீங்கள் சொல்கிறதுலாம் நான் செய்கிறேன். கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு அடிக்ட் ஆகிட்டேன் சுடுகாடு வேறு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணிக்கிறேன். வீடியோ மூலம் லைக் பண்ணுங்கள், சேனலை கூட சப்ஸ்கிரைப் பண்ணி இதே மாதிரி சூப்பர் அண்ட் லான்ச் பண்ணுறோம், கமெண்ட் பண்ணுங்கள். இது சூப்பர் அண்ட் டார் இல்லை இந்த மாதிரி வரும். அண்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோ நாளைக்கு உங்கள் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் வேணும். வேறு சூப்பரான வீடியோவில் நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாடா ஃப்ரெண்ட்ஸ் டாடா பை.
யா கைஸ், இப்போ வந்து டைம் வந்து 3:14 ஆச்சு. என்னச்சு பண்ணுறீங்க இது வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அச்சு வந்து 2 டேர் எடுக்க வந்தேன். அதுவும் பயங்கரத்து நிச்சக்கட்டத்தில் தான் இருக்கும். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 3:00 ஆயிடுச்சு கைஸ். இப்போ வந்து அந்த மல்லிப்பூ அங்கே இருக்கோம், நம்ம செக் பண்ண போகிறோம். நம்ம வந்து 12 மணிக்கிட்ட வந்தோம், இப்போ வந்து லைக் 3:00 ஆயிடுச்சு, மார்னிங் ஆயிடுச்சு. ஸோ யா நிறைய பைக் கிராஸ் ஆகிட்டே இருக்கு, எவனுமே திரும்பவே மாட்டான். இங்கே பாரு, அப்படியே போறாங்கடா ஸ்ட்ரைட்டா. நான் ரெண்டு பேரும் கொஞ்சம் கைஸ், இப்ப கூட ஒரு அங்கிள் நம்ம நிக்கிறதே கவனிக்கல, அவங்க பாட்டுக்கு அப்படியே திரும்பாம அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்காங்க. சுடுகாடு சைடு பாக்கலாம்னு சொல்லுவாங்க, அங்க வரச்சுல ஹார்ன் அடிச்சுட்டே வராங்க. ஃபாஸ்டாவே போயிடறாங்கல. நெக்ஸ்ட் பைக் வந்து தான் அவங்க கிட்ட அதை உண்மையாவே காட்டுறேன், அவங்களும் அதே மாதிரி பண்றாங்கன்னு பாக்கலாம். அண்ட் இப்ப போய் அந்த மல்லிப்பூ அதுக்குள்ள பாத்துட்டு வந்தோம். சிலம் பைக் ஏதாவது வந்தா என்ன கூப்பிட்டு, சிலம் தெரியாத மாதிரி தெரியாத மாதிரி தெரியாத மாதிரி பாத்தியா இப்படியே போறாரு. நம்ம தான் உள்ள இறங்கி சேட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமா கைஸ். நான் சத்தியமா அந்த 3rd பைக் நான் பாக்குறேன், அவனோட கணக்கு படி 7 யாருமே திரும்பவே மாட்டாங்க. ஆனா ஒரு அண்ணா மட்டும் நின்னு நம்மளுக்காக நின்னு சொல்லிட்டு போனாரு, எடுக்காதீங்கன்னு சொல்லல, சேஃபா இருந்துக்கோங்க அந்த மாதிரி தான் சொன்னாரு. நம்ம அங்க போயிட்டு செக் பண்ண போறோம் மல்லிப்பூ கான் மட்டும். எனக்கு இந்த டாக்ஸ் ஃபர்ஸ்ட் நம்மள பார்த்து குழச்சிட்டு என்னாச்சு. ஆமா இது ஆக்சுவலா இந்த இந்த நாயெல்லாம் ஸ்டார்டிங் நம்ம வரும்போது குழச்சிச்சு. சாமி பத்தி சதுரிட்டேன், இங்க பாருங்க யாரோ உட்காந்துருக்க மாதிரியே இருக்கு, டக்குன்னு பார்க்கும்போது சாரி சாமி உங்களை அந்த மாதிரி சொன்னதுக்கு, பட் அப்படிதான் இருக்கு, சிதறிட்டேன். மல்லிப்பூ இருக்கு, மல்லிப்பூ நம்ம எங்க போட்டோமோ அதே இடத்துல அப்படியே சேஃபாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு என்ன தோணுதுன்னா, இது வந்து சாமியோட அந்த இது பாக்ஸ்குள்ளேயே நம்ம போட்டோம். நான் வந்து சும்மா தூக்கி போட்டால் அது சேஃபாக அங்கேயே விழுந்துருச்சு. ஸோ அதனாலேயே என்னமோ அது ரொம்ப சேஃபாக அப்படியே இருக்குது. கிரேட் தெரில, மேபி ஒரு வேளை வந்து நம்ம அந்த பாக்ஸுக்கு வெளில அந்த போகலாம், 3 மணி வரைக்கும் இருந்திருக்குமான்னு கேட்டால் அதெல்லாம் எனக்கு தெரில. அந்த அதெல்லாம் நான் இது வரைக்கும் பண்ணியும் பார்த்ததில்லை. இது வந்து சும்மா உங்களுக்காக காட்டணும்னு நினச்சேன், அவ்வளோதான். நான் வந்து இவரை வேறு 10 பயந்துட்டேன், செஞ்சிட்டிங்களா போயிடலாம்டா. யாருமே இல்லை வயசு, இந்த பிளேஸே எவ்வளோ குவாய்டாக இருக்கும். நைட்டில் ஒயிட் கலர் சாரீ கட்டிட்டு மல்லிப்பூ வச்சுதோ இந்த இடத்துல நின்னா எல்லாரும் காலி அப்படியே திருப்பிடுவாங்களா. ஸோ நாங்கள் வந்து சும்மா இந்த சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு நினச்சேன், அதுவும் நான் வந்து பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம காருக்கு போயிடலாம்டா, வாங்க போகலாம். ஓகே தம்பி, இதெல்லாம் சொல்லிட்டு செய்யுங்களா சேட்ட. ஏய் மியா சும்மா இரு, இறங்கிடுறேன். அதே சுடுகாட்டுதான் கூட்டு வரலாம். இதாங்க நம்ம வந்து சுடுகாடு கீதேசா, செம்ம எல்லாம் இருந்தது எனக்குலாம் உள்ள. எனக்கு ஃபர்ஸ்ட் மல்லிப்பூலாம் வந்து ஒண்ணுமே ஓடல. அது என்னாச்சு ஃபர்ஸ்ட் மல்லிப்பூனா செகண்ட் என்னன்னு கேட்பீங்க. செகண்டில் இன்னொரு ஒரு டேர் எடுத்தோம், அதுவும் வந்து சீரியஸாக அல்டிமேட்டுனா இந்த டேர் நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்துக்குள்ளே போய் பண்ணுவோம். அது என்னென்ட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாருங்கள், நீங்கள் இருக்கலாம். இட்ஸ் மல்லிப்பூ திங், எல்லாத்துலேயும் கிடைக்கும். ஆனால் வந்து ஸோ கோயிலில் போய் வாங்கினதுக்கு அது ஒரு மெயின் ரீசன். ஏன்னா உண்மையாகவே என்ன தான் நம்ம வந்து இதெல்லாம் பண்ணாலும் நமக்குள்ளேயே ஒன்று இருக்கும்ல, நம்ம நம்மள்ட்ட அதெல்லாம் சொல்கிறாங்க, எங்கள் அம்மா அதான் சொல்லுவாங்க. இப்போ வந்து மாலூர் தான் எவ்வளோ நான் காலையிடு விடுச்சு.